இந்த வீடியோவில் மேக்ஸில் அல்ஜிப்ராலேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ரெண்டு பாலினாமியல்ஸ் தந்திருக்காங்க, எல்சிஎம்மும் தந்துட்டாங்க, ஜிசிடி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை நான் எஃப்ஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 12 ப்ராக்கெட்டில் x^4 மைனஸ் x³. இதிலேருந்து காமனாக எக்ஸ் கியூபை வெளில எடுத்துடுறேன். 12 எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 இதான் வந்து எஃப்ஆஃப்எக்ஸ். இதை நான் ஜிஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 8 ப்ராக்கெட்டில் x^4 மைனஸ் 3 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துடுறேன். 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இதை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அதை பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. ஸோ அதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க கோ எஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணும். இங்கே எதுவுமே இல்லாதனால 1 இன்ட்டு 2 நடுவில் இருக்கிறது மைனஸ் 3. இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 கிடைக்கணும், அதை ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 3 கிடைக்கணும். மைனஸ் 2 மைனஸ் 1 எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும், இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 3 கிடைக்கும். இந்த 8x² அப்படியே எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x இருக்கா? ஸோ x மைனஸ் 2 x மைனஸ் 1 இதான் வந்து gx. எல்சிஎம் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 24 எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப்ஆஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. நம்மளுக்கு தேவை ஜிசிடி தான், அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். ஜிசிடி ஈக்குவல் டு எஃப்ஆஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம். எஃப்ஆஃப்எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 எக்ஸ் கியூப் இங்கே இருக்கு ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 24 எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. 12 ஒன்ஸ் ஆர் 12 டூஸ் ஆர் 24. 2 ஒன்ஸ் ஆர் 2 ஃபோர்ஸ் ஆர் 8. இந்த எக்ஸ் கியூபையும் இந்த எக்ஸ் கியூபையும் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். 4 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இதான் வந்து ஜிசிடி. 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் 1 இதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.